உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நேர்மையா வரி செலுத்துவோருக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் சொல்றாங்க. இது நேர்மையாக வரி செலுத்துவோரை எப்படி ஊக்கப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் வந்து வரி கட்டுறேன் அப்படின்னா அதை வந்து நான் கட்டினது வந்து சரியாக உள்ளதா என்று வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் பார்க்க போறாங்க. இத்தனால எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நபரும் வந்து டிரான்ஸ்பரண்டாக ஓபனாக ஒரு அசஸ்மெண்ட் நடத்தப்படும் அப்படின்னு நம்ம இங்க நீங்க எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு டாக்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு மூவ் பண்றாங்க ஃபெசிலிட்டேட்டர், அதாவது நாளைக்கு வந்து நான் வந்து புது பிளான்ட் ஒரு ஃபேக்டரி வந்து 100 கோடி ரூபாய்க்கு செட் பண்ணி நான் வந்து ஆரம்பிக்க போறேன்னா இதுக்கான எனக்கு வரி சலுகைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? அதுல அது டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகுது. எனக்கு கிடைக்க வேண்டிய ரீஃபண்டை ஒரு இவ்வளோ நாளுக்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணி ஆகணும், 60 நாளுக்குள்ள நீ ப்ராசஸ் பண்ணி ஆகணும், 1 இயருக்குள்ள நீ ப்ராசஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு டூரேஷன். எனி ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம், இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்மோடைய பெனிஃபிட் வந்து டவுன் தி லைன்ல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பட்டய கணக்காளர் மரியாதைக்குரிய திரு சுந்தரராமன் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் ஒரு சிறப்பு பாரத விலாஸ் நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நேர்மையான வரி விதிப்போருக்கான ஒரு புதிய ஒரு தளத்தை துவங்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். முதல்ல இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை துவக்கி வைப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இது வந்து புதுசா பேசப்பட ஒரு இனிஷியேட்டிவா எதுவும் கிடையாது சார். பட்ஜெட் 2020-21லயே மத்திய அரசுக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரசன்ட் பண்றச்சவே ஃபர்தரா வந்து ஈவன் அந்த இது ரொம்ப நாளா பிப்ரவரியிலேருந்தே வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்தியாவில வந்து டாக்ஸ் சார்ட்டர் அப்படின்னு வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவர் தி பாஸ்ட் ஒரு பீரியட்லயே பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து டாக்ஸ் பேயர்ஸ் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு தீம் டெவலப் பண்றச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லெஸ் ஹராஸ்மெண்ட், அதாவது ஒரு டாக்ஸ் பேயர் டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும், ஹராஸ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும் பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படின்ற ஒரு கீ ஃபோக்கஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு நோக்கத்துல ஒரு கொண்டு பண்ணிட்ட ஒரு விஷயம் தான் இது. ஆல்ரெடி இருந்துட்டு இருந்தது, இதை வந்து ஒரு இப்ப டெஸ்டிங் எல்லாம் அங்கங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அந்த கீ அனௌன்ஸ்மெண்டே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் வந்து வரி கட்டுறேன் அப்படின்னா அதை வந்து நான் கட்டினது வந்து சரியாக உள்ளதா என்று வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் பார்க்க போறாங்க. இத்தனால எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்ப சென்னையில இருக்கேன்னா சென்னையில இருக்கிற இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து என்னுடைய கணக்கு நான் வந்து செலுத்தினதுல வந்து ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பாங்க, நான் அவங்களை நேரா போய் பார்ப்பேன், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன், அப்படி பண்ணுவோம். இப்ப வந்து என்னுடைய அசஸ்மெண்ட்டை வந்து யாரு பார்க்க போறானே தெரியாது. நான் இங்க சென்னையில இருப்பேன், பீகார்ல இருந்து யாராவது பண்டாரி மிஸ்டர் பண்டாரின்ற இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பார்க்கலாம், திருநெல்வேலியில இருந்து மிஸ்டர் குமார் கூட பார்க்கலாம், யாரு பார்ப்பாங்கன்னே எனக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நானும் நீங்களும் எப்படி வந்து ஒரு இதுல வீடியோ கால்ல பண்ணி பேசிட்டு இருக்கோமோ அது மாதிரியாக 1-to-1 இல்லாம இருக்கலாம். சம் கேசஸ்ல வந்து ஆர்டிபிஷியல் சிஸ்டம் மூலமாக நான் வந்து செலுத்தின விவரத்தை வந்து வெரிஃபை பண்ணலாம். சில பேர் இது மாதிரி ஃபேஸ்லெஸ்ஸா இல்லாம நான் வந்து அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஆன்லைன் சாட்ல குவரி கேட்கலாம், அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரியாக இருக்கலாம். ஓகே ஓகே. அதுல என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நபரும் வந்து டிரான்ஸ்பரண்டாக ஓபனாக ஒரு அசஸ்மெண்ட் நடத்தப்படும் அப்படின்னு நம்ம இங்க நீங்க எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரீசெட் நோஷனும் இல்லாம இருக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். கரெக்ட். இன்னொரு என்னன்னா இப்ப நேர்மையா வரி செலுத்துவோருக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் சொல்றாங்க. இது நேர்மையாக வரி செலுத்துவோரை எப்படி ஊக்கப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? எந்த வகையில இது ஊக்கப்படுத்தும்? ஊக்கப்படுத்துவதுன்றது வந்து இப்ப வந்து மேஜரா வைக்க வேண்டிய எல்லா கேள்வியும் என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த டாக்ஸ் பேமெண்ட்டுக்கு வரச்சே வந்து நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு தானே இருக்காங்க டாக்ஸ்ல. அப்ப என்ன எதுக்கு வந்து மட்டும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு. இப்ப நீங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு அருமையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த டாக்ஸ் பேயர்ஸ் ஒரு 1 கோடி நபர்னு எடுத்துக்கோமே,
அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேரை வந்து ஸ்க்ரூட்டினிக்கு எடுத்திருக்காங்க, விவரம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்க்ரூட்டினிக்கு என்கொயரிக்கு பேசிக் வெரிஃபிகேஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 1% இருந்தது வந்து 0.5% கம்மியாகி இப்ப சென்ற ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 0.5% கம்மியா இருக்கு. ஸோ 100 பேர்ல 0.25 ஒத்தர் கூட கிடையாது, 100 பேருக்கு லெஸ் தென் 1% தான் வந்து அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க. பட் இதெல்லாம் இருந்தா கூட வந்து சில பேர் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நீ வந்து ஒரு உன்னுடைய இன்கம் எல்லா இன்கமும் நீ டாக்ஸ் பே பண்ணணுங்கும் போது நிறைய பேர் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, டாக்ஸ பே பண்ணாம இருக்கும் போது நான் ஏன் பே பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டாண்டர்டான நிறைய பேர் கேள்வி வரச்சு அந்த இடத்துலதான் வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸ்மால் டாக்ஸ் பேயரோ பிக் டாக்ஸ் பேயரோ மேஜராக வந்து அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் டாக்ஸ் பேயரும் டாக்ஸ் அசஸ்மெண்ட் பண்றவங்களும் நேருக்கு நேரு பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தா மட்டும்தான் மற்ற நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் வரப்போகுது. ஒரு இடன் ப்ராசஸ் இருக்க போது, டிரான்ஸ்பரன்சி இருக்க போகுது அப்படிங்கும் போது. ஸோ அந்த இடத்துலதான் இவங்க வந்து மேஜர் இனிஷியேட்டிவ் நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான ஸ்டேஜ் ஆஃப் அப்பீல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா அதை அப்பீல்ஸ் போய் நம்ம போய் டாக்ஸ் பேயர் போகலாம். ஸோ அது மாதிரி எல்லா ஸ்டேஜஸுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோர் பர்டிகுலர்லி இந்த கொரோனா பீரியட்ல சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் கூட நம்மளுக்கு வந்து வெர்ச்சுவலா வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறச்சு. இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுக்கு வந்து ஃபேஸ்லெஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் சார். நம்ம கவர்மெண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாவே நல்ல டெக்னாலஜி இனிஷியேட்டிவா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து வளர்ந்து வரும் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா அது மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். கண்ட்ரிஸோட டாக்ஸ் சார்ட்டர்ன்றது அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கு. சோ நம்மளுடைய டாக்ஸ் சார்ட்டர் இன்னைக்கு பிரதமர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன வகையில எளிய மொழியில சொல்ல முடியுமா? அதாவது ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ல வந்து சில குறிப்பீடுகள் இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு வரி செலுத்துவர் அப்படின்னா எனக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் என்னென்ன எதிர்பார்க்கலாம், அவங்க என்னிட்டேந்து என்ன எதிர்பார்க்கலாம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன், எனக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும்னு வைங்களேன், நான் போய் வந்து அப்ளை பண்றேன், எனக்கு அது எத்தனை நாள்ல கிடைக்கும்? 10 நாள்ல கிடைக்குமா? 2 நாள்ல கிடைக்குமா? இப்ப நீங்க போய் ஒரு பேங்க்ல பிரைவேட் பேங்க்ல போய் ஒரு விவரத்தை கேக்குறீங்கன்னா 2 நாள் ஆச்சு, அதுக்குள்ள உன்னால தர முடியலையான்னு கேக்குறோம் இல்லையா? இதே வந்து இத்தனை நாள் நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் சார் அவங்க தரது போதுதான் தருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் இருந்தது இல்லையா? நார்மல் ஆக்சுவலா வந்து ஓவர் த பீரியட் அவங்க பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜியா வந்த அப்புறம் ஸ்டில் அந்த குறைபாடுகள் இருக்கிறச்சு. ஓப்பனா ஒரு பப்ளிக் ரைட், நான் வந்து உனக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சேவை பெறணும்னா அது எத்தனை நாள்ல நீ அதை அப்ளை பண்ணா அந்த டூரேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ எதிர்பார்க்கலாம் அதை அப்படின்றத ஒரு சார்ட்டர். ஸோ ஒன்னுட்டேந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நம்ம டாக்ஸ் பேயர் நம்ம என்ன எதிர்பார்க்கறாங்க, ட்ரூத் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நீ என்ன இன்கம் ஏர்ன் பண்ணியோ அதை வந்து தெளிவா கொடுத்து சொல்லிடு அவங்கள்ட்ட இருந்து, அதே மாதிரி நீ என்னென்ன எதிர்பார்க்கலான்றது. ஸோ இத்தனால வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியா, அதாவது பிக் சேஞ்சுங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் அது மாதிரியா இருந்தது. நான் வந்து பைசாவை கட்டிடுறேன், அவங்க நம்ம ஆபீஸ்க்கு வராம இருந்தா போதும், என்கிட்ட அவங்கள்ட்ட வரும், ஏன்னா ஒரு ஸ்மால் நோட்டீஸ் இருந்தா கூட எல்லாரும் பயப்படுவாங்க. அது மாதிரியாக இல்லாம டாக்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு மூவ் பண்றாங்க. ஃபெசிலிட்டேட்டர், அதாவது நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு புது பிளான்ட் ஒரு ஃபேக்டரி வந்து 100 கோடி ரூபாய்க்கு செட் பண்ணி நான் வந்து ஆரம்பிக்க போறேன்னா இதுக்கான எனக்கு வரி சலுகைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற நம்ம போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த டாக்ஸ் சார்ட்ன்றது. எல்லா நாட்டிலையும் சில பெரிய வளர்ந்து நாட்டுல எல்லா நாட்டிலயும் இருக்கு. இது வந்து நம்ம நாட்டிலயும் அது மாதிரியான இருக்கும், அதாவது அட்வைஸ் கொடுக்கறது, சில என்கொயரிஸ் அண்ட் ரிக்வஸ்ட். ஸோ வருஷ கடையில நான் வந்து இன்கம் இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன், இதுக்கான வரி இவ்வளவுதான் அப்படின்றத கட்டுறது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் பண்றீங்களா, நீங்க நிறைய டாக்ஸ் பே பண்றீங்களா, அதுக்கு உங்களுக்கு அட்வைஸும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விவரம். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜிலுமே வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பொசிஷன்லயும் உங்களுக்கு என்ன ரைட் இதுல இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விவரம் எல்லாம் அந்த சார்ட்டர்ல இருக்கும். டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்க வேண்டியது என்ன அண்ட் ரீஃபண்ட். நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக ஒரு இருக்கிற ஒரு பயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் உடனே வாங்கிடுவாங்க, பட் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது 1000 ரூபாவா இருக்கட்டும், 1 லட்சமாக இருக்கட்டும், 10 கோடியா இருக்கட்டும், ரீஃபண்ட் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல அது டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகுது. எனக்கு கிடைக்க வேண்டிய ரீஃபண்ட ஒரு இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணி ஆகணும், 60 நாளுக்குள்ள நீ ப்ராசஸ் பண்ணி ஆகணும், 1 இயருக்குள்ள நீ ப்ராசஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு டூரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள அவங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விவரம் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு நம்ம மாரியான ஒரு கண்ட்ரீஸ்க்கு வந்து டெக்னாலஜி இருக்கு, அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி
பண்ணக்கூடிய ஒரு விவரம் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டுமே வரவேற்பு பெறும் நினைக்கிறீங்களா சுந்தரராமன் சார்? எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு போகும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்மளால ஒரு சில சிக்கல்கள் இடையூறுகளை பார்க்க முடியுது, அதனாலதான் உங்களை கேட்கிறேன். இல்ல, அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்மே வந்து முதல்ல வரச்சு, இது வந்து டெக்னாலஜி பேஸ் அசஸ்மெண்ட்ன்றது இது ஈஸி கிடையாது சார். அதாவது நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது ஸ்டில் நான் இதை வரவேற்க மாட்டேன் இல்லையா? நான் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நேரா போய் பார்க்கணும் அது மாதிரி நினைப்பேன். என் கையே கிளீனா இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல பழி போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து கிளீனா பண்ணும்போது கூட அவங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அந்த இடத்துல வந்து இது வந்து வருது. ஸோ யாருன்னே எனக்கு வந்து யாரு என்கிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இன்னொன்னு பாருங்களேன், இப்ப வந்து ஒரு ஒரு ஒருத்தருடைய வருஷத்து கணக்கு வெரிஃபை பண்றதுக்கு மூணு நாலு ஸ்டேஜ் ஆஃப் குவரிஸ் இருக்குன்னு வைங்க. இன்னைக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துடுறேன், என்ன யாரு கேள்வி, போன வாட்டி வந்து குமார்னு கேட்டாரு, இந்த வாட்டி வந்து பாம்பேல இருந்து யார யாராவது மிஸ்டர் முகர்ஜின்னு ஒருத்தர் கேட்கலாம், என்ன கேட்க போறாருன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமே வந்து ரேண்டமா ஒருத்தர அலாட் பண்ணி கேள்வி கேட்க போகுது, விட போகுது. சோ இந்த சிஸ்டம் வந்து டெஃபினட்டா வந்து உடனே இல்ல சார், எனி ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம், இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்மோடைய பெனிஃபிட் வந்து டவுன் தி லைன்ல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இது எந்த காலகட்டத்துல நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துக்கும் இது சார்? இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. இப்போ வந்து சிம்பிளா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டுல நான் வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், சில இடத்துல அது தேவைப்படுது, நான் வந்து ஐ எம் எ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் டாக்ஸ் பர்பஸ் அப்படின்னு எனக்கு ஒரு வந்து நம்ம விசாவுக்கு எல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கெல்லாம், அதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் தேவைப்படும் சார், டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட்னு தேவை. இந்த சர்டிபிகேட் வந்து ரொம்ப சிம்பிள், நான் வந்து அவங்களுக்கு என்ன இன்கம் என்ன டாக்ஸ் எல்லாம் சொல்ல போறது இல்ல, டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க சார். அதை நான் வாங்குறதுக்கு ஆனுவலா ஒரு படிவத்தை எடுத்துட்டு போனோம், நான் வந்து அதை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களை எனக்கு ஹியரிங்க்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு என்ன கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு, ஆமா நான் எல்லாம் ஒத்துக்கிறேன், நீங்க வந்து டாக்ஸ் இங்க தான் பே பண்றீங்க, நீங்க டாக்ஸ் ரெசிடென்ட்னு நான் கொடுக்குறேன். எனக்கு எதுக்கு சார் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டுல எனக்கு போறதுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு, அந்த என்னுடைய இந்தியாவுக்கு நான் நல்லது பண்றதுக்காக விஷயம் கூட இருக்கலாம், ஆனா இதோட ஹேர்டல்ஸ் பாருங்களேன் எவ்வளவு எஃபர்ட் தேவைப்படுது. சில கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் எப்படி சினிமா டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்றீங்களோ அது மாதிரி லாகின் பண்ணி வெப்சைட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ரைட் பண்றீங்க, ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த டாக்ஸ் ரெசிடென்சி தேவைப்படுது அப்படிங்கும் போது, அடுத்த ஒரு ஒரு சில கண்ட்ரீஸ்ல அதே நாள், சில கண்ட்ரீல மறுநாள் வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட். இதை தான் சார் ஒரு வந்து டாக்ஸ் பேயிங் ஒரு சிட்டிசன் டாக்ஸையும் பே பண்ணிட்டு அவனுக்கான தேவையான சில யூட்டிலிட்டி எல்லாம் இருக்கும் போது டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து எந்த ஒரு ஆபீசரையும் இது குற்றம் சொல்றதுக்கான விஷயம் கிடையாது. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இல்ல, அவங்களுக்கான டெக்னாலஜி அது இல்ல, மேனுவலா ப்ராசஸ் இருக்கு. இப்போ அதை வந்து ஒரு ரிஃபர்மேஷன் பண்ணி டெக்னாலஜியை கொண்டு வராங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பிரைவேட் பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு காம்படிஷன் வந்து பிரைவேட் பேங்க் டெக்னாலஜி அது மாதிரிலாம் வரச்சே வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி பேங்கிங் ட்ரீட்மெண்ட் இருந்தது இல்லையா? முன்னாடிலாம் நம்ம டிடி போய் ஒரு பேங்க்ல எடுக்கணும்னா அதை போய் நேஷனலைஸ்ட் பேங்க்ல யோசிச்சு பாருங்க, ஒரு பஞ்சு வருஷம் முன்னாடி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு கியூல நின்று. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேங்க்ல ஆன்லைன்ல ரிக்வஸ்ட் கொடுத்தா எனக்கு வீடு தேடி வந்துடும் சார் டிடி. இது வந்து பேங்கிங் சர்வீஸ் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க வந்து அந்த ஆபீசரை ஃப்ரெண்ட்லியா பாக்கலாம், சார் நான் வந்து இந்த இந்த வருஷத்துல வந்து என்னோட வீடை விற்கலாம்னு இருக்கேன் சார், என்ன பிளான், அவங்கள்ட்டே ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸை கேட் பண்ணி அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு நோக்குல நம்ம பாக்குறோம் சார். நிச்சயமா சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது மினிமம் கவர்னமெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கறத அடிக்கடி பயன்படுத்துவார், குறைந்தபட்ச நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு அதிகமான ஒரு பலன்களை கொடுப்பது அப்படிங்கிறது, அதை நோக்கிய ஒரு பயணமாக அதில் ஒரு மைல்கல்லாக இதை நீங்க பாக்குறீங்களா சார்? கண்டிப்பா சார், இது வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு மொமெண்ட் நம்ம வந்து எடுத்துட்டு வரச்சே, குட் கவர்னன்ஸ் என்ன நடக்குது, அந்த நடந்துக்கூடிய விஷயம் வந்து கரெக்டா தான் நடந்திருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி எப்பயுமே வருது. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய கம்பெனிஸோட அசஸ்மெண்ட், ஆர் நீங்களே பார்த்துருப்பீங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சில ஆக்டர்ஸ் அவங்கலாம் அசஸ்மெண்ட்ஸ், இன்கம் டாக்ஸ் சர்ச் அப்படிலாம் நடக்க வச்சு, அந்த சர்ச் நடக்கும் போது வந்து பெரிய நியூஸா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு எதுக்காவது நியூ அந்த அதுக்கப்புறம் அது க்ளோஷர் பத்தி நம்மளோட மீடியாலயும் எதையாவது வரல. அப்ப என்ன ஒரு ஒரு சிட்டிசனா வந்து எனக்கு என்ன கேள்வி வருது, எனக்கு வந்து ஒரு டாக்ஸ் நான் பே பண்ணலன்னா எனக்கு சேஸ் பண்றீங்க, அது என்ன ஆச்சு, அந்த லெவலுக்கு வந்து ஏதாவது ஒரு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லையா, இடனா இல்லையா, டிரான்ஸ்பரன்சி எங்கன்னு நம்ம கேள்வி கேட்கறோம் இல்லையா? கண்டிப்பா அந்த இடத்துலதான் சார் இந்த க்வெஸ்சன் வருது, ஹானரிங் தி ஹானஸ்ட்.
பயப்பட வேண்டாம், நீங்க எப்படி ஹானஸ்டா இருக்கீங்களோ எல்லா லெவல்லயுமே ஹானஸ்டா வந்து அந்த சிஸ்டம் டெவலப் ஆகும். கவர்னன்ஸ் சொல்றோம் இதுதான். புதிய தளம் அப்படிங்கறது எப்படி ஒரு பாஜகவினுடைய மத்திய அரசுடைய முழக்கமா இருக்கக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த புதிய தளம் வரி செலுத்துவோரை இன்னுமே எளிமைப்படுத்தும், அவர்களுக்கு இன்னும் பல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களோட இக்கட்டான நேரத்துல வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இணையத்தின் வாயிலாக பதிவு செய்த மிக மிக நன்றி சுந்தரராமன் சார். நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.